இவங்க பக்கத்து ஸ்டேட் தான் ருஹா அங்கே இருக்க பிரின்ஸை ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே அந்த பிரின்ஸே அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு இதனால அந்த நாட்டோட இம்பரல் பாடி கார்டான ஹீரோயின் அவங்க பேர் தான் சூஃபன் அவங்க இப்போ ஹீரோவை தேடி அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் இப்போ செகண்ட் பிரின்ஸை தான் பார்க்க போகிறாங்க அங்கே பார்த்தா அவரும் நல்லா கொழுக்க முழுக்கன்னு தான் இருக்காரு அந்த செகண்ட் பிரின்ஸும் கிளப்பில் போய் அங்கே இருக்க பொண்ணுங்க கூட எல்லாம் ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்போ கரெக்டாக ஹீரோயினும் அங்கே போய் ஒழுங்காக ஹீரோ எங்கிற விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு மிரட்டிகிட்டு இருக்காங்க அதுவும் கழுத்தில் கத்திய வச்சு இதனால அந்த செகண்ட் பிரின்ஸும் நான் யாருன்னு தெரியாமல் நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் நீங்க தான் கண்டிப்பாக ஹீரோவை கடத்தி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஒழுங்காக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடித்து துவைச்சிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக செகண்ட் பிரின்ஸோட பாடி கார்ட்ஸும் வர ஹீரோயினும் அங்கேருந்து ஓடி போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல திடீர்னு ஏதோ லைட்லாம் ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அவங்க மாடர்ன் டைம்ஸ்க்கு வந்துடுறாங்க என்ன இந்த இடம் புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளில வந்து பார்க்குறாங்க யாரோ ஒருத்தர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு அவரும் அவரோட அசிஸ்டன்ட் லீவ் கிட்ட சீக்கிரமா என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோயின் நேரம் பாத்ரூம்லயே போயிடுறாங்க அங்க நின்னுட்டு இருக்காங்க காலத்திலேயே கத்திய வச்சு யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்ச மாட்டிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கிரான்ஃபிரென்ஸ் எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்ப ஹீரோயினும் அவரோட காலத்துல இருக்க டிராகன் ரிங் செயினையும் பாத்துடுறாங்க இதனால ஹீரோயினும் இது ஹீரோவோடதாச்சே இது எப்படி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரும் என்னோட பேரு லியோ நான் இப்பவே போய் உங்க குரோன்னு கிட்ட நீங்க வந்திருக்கீங்கிற விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு ஹீரோயினும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அப்புறம் தான் யோசிக்கிறாங்க இவங்க இங்கே வந்த உடனே பாத்ரூம் இருந்தே இவர் தான் லியோன்னு கூப்பிட்ருப்பாரு ஸோ இவர் தான் கண்டிப்பாக ஹீரோவாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க ஆனாலும் அவர் தான் இரநூறு கிலோ இருப்பார்ல இப்படி இவரே இவ்வளோ ஒல்லியானாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பத்தியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் ஹீரோவை போய் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கிளம்புறாங்க ஹீரோவும் அவரோட காரில் ரொம்ப ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்காரு இவ என்ன நம்மள தேடி இங்கேயே வந்துட்டா நானே இப்பதான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அது பொறுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஹீரோயினை திட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காரு ஆனா ஹீரோயின் பாட்டுக்கு ஒரு குதிரையில சமவேகமா வந்துட்டு ஹீரோவும் மனசுக்குள்ளேயே எப்படியா இருந்தாலும் இவளால் நம்மள ஓவர்டேக்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் ஹீரோயின் செம ஃபாஸ்ட்லாம் வந்து ஹீரோ முன்னாடியே நிற்கிறாங்க இதனால ஹீரோவும் சரி இவகிட்ட பேசிதான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இறங்கி வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் இந்த குதிரை இங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் ரோட் சைட்ல வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி சரிவா இன்னைக்கு ஊருக்கு போவேனா நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எப்படியும் அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் மார்னிங் ஹீரோவும் அவரோட வேலைக்கு போறதுக்கு தயாரா இருக்காரு அவர் இப்போது ஹாப் சுகர் குரூப்புங்கிற ஒரு கம்பெனிக்கு பிரசிடென்டா இருக்காரு அதனால அவரும் அவரோட ஒர்க்கு கிளம்பிட்டு இருக்காரு ஆனா ஹீரோயின் வந்து வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ பாட்டுக்கு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட நீ போய் அவ்வளோ கவனி அப்படின்னு சொன்னோன்னா அவனும் அடிக்கிற மாதிரி போகிறான் ஆனா ஹீரோயின் அவங்க கத்தி எடுத்தோன்னா அவன் பயந்து அங்கேருந்து ஓடிடுறான் இதனால ஹீரோவும் எனக்கெல்லாம் வர ஐடியா இல்ல அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனாலும் ஹீரோயின் இல்ல உங்களை ருஹியா ஸ்டேட் பிரின்சஸ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல மெஜஸ்டி இதுதான் ஆட்ரு கொடுத்துருக்காரு அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஆர்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க ஹீரோவும் காஃபி குடிக்கலான்னு போறாரு ஆனா ஹீரோயின் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீடல் எடுத்து வேறு உள்ளே பார்த்துட்டு அது கலர் சேஞ்ச் ஆனும் ஐயோ இதில் வாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை குடிக்கும்போது தட்டியே விடாடுறாங்க இதனால அவரோட ஒயிட் ஷர்ட் ஃபுல்லாக ஆஸ்தியாயிடுது ஹீரோவும் ரொம்ப சூப்பர் அப்படின்னு இருக்காரு அவரும் கடப்பில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண இருக்காரு ஆனால் ஹீரோயின் பரவாயில்ல நம்ம ஹீரோ கூட இருக்கறதுனால தான் அவருக்கு நல்லது நடக்குது இல்லைன்னா இந்நேரம் அவர் ஒரு ஆபத்தில் மாட்டியிருப்பார் அப்படின்னு இவங்களையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோவும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ட்ரிங்க் கொடுத்து இந்த இதை கூடி அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஹீரோயின் என்ன பகல் நேரத்துலேயே குடிக்கிறதா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோனி என்ன காப்பாத்தினால அக்கான ரிவார்டு தான் குடி அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் வர வழி இல்லாம குடிக்கிறாங்க ஆனா ஹீரோயினுக்கு குடிச்சோன்னா மயக்கமா வருது இதனால அவங்களும் இது என்ன இவ்வளவு மயக்கம் வருது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவும் முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒயினெல்லாம் நமக்கு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும் மயங்கனோடன ஹீரோயின் எந்த ஒரு டோர் வழியா வந்தாங்களோ அதே இடத்துல கூட்டு போய் உட்கார வச்சுட்டு நீ மட்டும் இங்கிருந்து கிளம்பு எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரும் அங்கேருந்து நகரலான்னு பார்த்தா ஹீரோயின் அவங்கள பிடிச்சிக்கிறாங்க இல்லை இல்லை நீங்களும் என்கூட வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு செம்மையாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் ஹீரோ சரியான அப்பாவியாக இருப்பார் போல் அதனால ஹீரோயின் போதையில் இருக்கும்போது கத்துறதுக்கே ஹீரோ பயந்து போய் உட்காந்துட்டுருக்காரு ஆனாலும் ஹீரோயினோட தொல்லை தாங்க முடியாமல் கடைசியில் பார்த்தா ரெண்டு பேருமே வெளில வந்துடுறாங்க ஹீரோவும் எப்பயோ ஹீரோயின் இருந்து தப்பிச்சு அவர் வேலை பார்க்குற இடத்துக்கே போயிடுறாரு அங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இதனால அவரும் மனசுக்குள்ளிக்கே கண்டிப்பா ஹீரோயின் வந்து நம்மள ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயினை பார்த்தோன்னா அங்க இருக்க எல்லாரும் சமையா பயந்து போறாங்க இதனால அவரும் வேற ஏதாச்சும் தான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளை ரெடி பண்ண சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட போய் கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணு நான் ஒரு நிமிஷம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் இல்ல நான் நம்ம இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நான் தான் சொல்றேன்ல உனக்கு என் மேல நம்பிக்கைலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் க்ளோஸா போய் பேச ஹீரோனும் சரி சரி சீக்கிரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அமுச்சு விட்டுடுறாங்க ஹீரோயினும் ஹீரோக்கு வேண்டிய வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா கொஞ்ச நேரத்தில் ஆன்ஷியன் டிராமா வர மாதிரியே ஒருத்தன் போட்டு வந்துட்டு ஹீரோயின் கிட்டையும் சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் ஹீரோயின் அப்படின்னு கேட்கும்போது அவரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அதுக்கு முன்னாடி நாம போனாதான் நம்ம இடத்துக்கு கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அதை நம்பி அவங்க கூட வண்டியிலையும் ஏறிக்கிறாங்க ஹீரோவும் ஹீரோயின் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அவரோட அசிஸ்டன்ட்லையும் கிட்ட நீ போ அனுப்பிவிட்டா ஆள கொஞ்ச நாளைக்கு தேட வேணாம்னு சொல்லிடு ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவன் வருவான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா அங்க பார்த்தா ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்க ஹீரோயினும் ஹீரோ போற ரூம்குள்ளேயே போய் அவரை நல்லா அடிச்சு துவைச்சு மயக்கமே போன வச்சு இவங்க எந்த டோர் வழியா ஆன்சியன்ட்ல இருந்து மாடர்ன் டைம்ஸ்க்கு வந்தாங்களோ அதே டோர் வழியா போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அடுத்த நாள் ஆகியுமே எந்த விஷயமும் சேஞ்ச் ஆகல இவங்க இன்னுமே மாடர்ன் டைம்ஸ்ல தான் இருக்காங்க ஹீரோவும் மார்னிங் தான் மயக்கம் தெரிஞ்சு அச்சோம் டைம்ஸ்க்கு போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் வெளில வந்து பாக்குறாரு ஆனா இன்னுமே அவரு மாடர்ன் தான் இருக்காரு அப்பட நம்ம எங்கேயும் போகல அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோயினை திட்டு இருக்க வேண்டிய வெகு வசையா போயிட்டு இருக்காரு ஆனா ஹீரோயின் அவங்க கத்தியா அவங்க கலத்திலயே வச்சுட்டு நான் இப்போ சூசைட் பண்ணிக்க பாருங்கிற மாதிரி நின்றுகிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா ஹீரோவும் வந்து அந்த கத்திய புடிச்சு அவங்கள தடுத்துட்டு உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோயின் நான் இப்போ எப்படி திரும்ப போறதுனே தெரியல அது மட்டும் இல்லாம உங்களை என்னால திரும்ப கூட்டிட்டு போகவும் முடியல நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கா அழுதுகிட்டே இருக்காங்க ஆனால் ஹீரோ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே பாரு என் கையில எப்படி அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கும் தான் ஹீரோயின்கே தெரியுது ஹீரோ பாட்டுக்கு திடீர்னு நல்லா குதிச்சு சத்தம் போடவே ஆரம்பிச்சிடுறாரு எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதிப்படுத்த ட்ரை பண்றாங்க ஆனா ஹீரோ பாட்டுக்கு குதிச்சுக்கிட்டே இருக்காரு இதனால ஹீரோயினும் ஒரு சத்தம் கொடுக்க ஹீரோ அப்படியே அமைதியாக ஏயர்றாரு ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பணிவா சாரியெல்லாம் சொல்லிட்டு ஹீரோக்கு அவங்க வச்சிருக்க ஒரு மெடிசனையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினும் இப்போ நம்ம எப்படிதான் திரும்ப நம்ம இடத்துக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோ டக்குன்னு ஒரு புக் எடுத்து கொடுத்து இதோ எப்போ மெட்டாஃபர் வருதோ அப்பதான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும் நிஜ கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்லி எப்படியோ ஹீரோயினா சம்மதப்படுத்திடுறாங்க ஆனா ஹீரோயின் அது வரைக்கும் நான் என்ன பண்ண அப்படின்னு கேக்கும்போது ஹீரோவும் இங்க இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு நீ அடாப்ட் ஆயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போறாங்க அதே இடத்துல இன்னொரு காமிக்கிறாங்க அவ பெருசின் அவ தான் ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஹாஃப் சுகர் குரூப் கம்பெனியோட சீஃப் செஃப் அவளும் ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்கா அவர்கிட்ட வேலை பார்க்கறவங்க இந்த ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பேசும்போது இவளும் என்ன ஒரு டர்ட்டி ஹேண்ட்ஸை வச்சுட்டு என்னவே வந்து தொடரையான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வேலை தள்ளி விட்டுட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம உங்க அப்பா கிட்டையும் இந்நேரம் ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு கேட்கும்போது அவரும் அவர் இந்நேரம் பிஸியா இருப்பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தா ஹீரோவும் அதே கடையில் தான் இருக்காரு இன்னும் கொஞ்சம் பெரிய ட்ரெஸ்ஸாக எடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோ இல்லை ஷார்ட் ட்ரெஸ் போட்டால் தான் அழகாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஷார்ட்டாக எடுக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக எடுத்துட்டு இருக்காரு இதையெல்லாம் ஜின்னும் பார்த்துட்றாங்க அவங்க செம கோவத்தில் போய் ஹீரோயின் கையை பிடிக்க ஹீரோயின் தான் பாடி கார்டாச்சு அவங்க கையே ரொம்ப ஹார்டாக இருக்குது அவங்க ஜின்னாக ஒரு பிடி தான் பிடிச்சிருப்பாங்க அவள் அங்கேயே வலிக்குதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்றா ஹீரோவும் ஜின் நீ அவ்வளோ தப்பாக நினச்சிட்ட அவள் தான் என்னோட பாடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஜின் சும்மா இருக்காம அவளோட பாடி கார்டு கிட்ட சொல்லி ஹீரோயினா பிடிக்க சொல்றாங்க ஆனால் ஹீரோயின் அவனையும் ஒரே ஒரு பிடிதான் அவன் அங்கேயே பயந்துட்டு உட்காந்துடுறான் ஜின்னோட அப்பாவும் இங்க என்னதான் நடக்குது ஜின்னையும் அவளோட பாடி கார்டையும் விட சொல்லு அப்படின்னு ஹீரோவும் ஹீரோ தான் ஹீரோயினோ அவங்க ரெண்டு பேர் கையும் விடுறாங்க அப்போ ஜின்னும் ஹீரோயின் கிட்ட எனக்கு தான் அவங்கள பத்தின விஷயமே புரியுது சரி நானே உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே சின்னோட அப்பாவும் ஹீரோ கிட்ட அவங்க ரெண்டு பேரும் சின்ன பண்ணுங்க அவங்க இங்க ஜாலியா இருக்கட்டும் நீங்க என்ன பண்றவா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூப்பிட்டு போயிடுறாங்க ஹீரோவும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா ஜின்னும் ஹீரோயின் கிட்ட சரி வா இன்னைக்கே பார்ட்டிக்கு போட்டிருக்கு நல்ல ட்ரெஸ்ஸா நான் உனக்கு செலக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கூட்டு போயிடுறாங்க அன்னைக்கு நைட்டு பார்ட்டி இல்ல ஹீரோவும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனா ஹீரோயின் வர மாதிரியே தெரில ஜின்னும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு வாங்க நம்ம உள்ள போலாம் அவ கண்டிப்பா வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோ நகர மாதிரியே தெரில ரொம்ப லேட்டானதுனால ஹீரோவும் வேறு வழி இல்லாம உள்ள போயிடுறாங்க ஆனால் ஜின் ஆல்ரெடி அங்க இருக்க ஒரு பாடிக்காடு கிட்ட சொல்லி ஹீரோயின் வந்தால் உள்ள விட வேணாம்னு தான் வச்சிருப்பாங்க ஹீரோயினும் கரெக்டாக அங்க என்ட்ரி கொடுக்கறாங்க ஆனா அவங்க நல்லா காமெடியா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்க அவங்க எல்லாம் போட்டோ வீடியோன்னு எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ ஜின் சொல்லி பாடி பாடிக்காடும் யார் நீ இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன் நல்லா உள்ள விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும் கடுப்பாகி அடிக்கலான்னு போகும்போது தான் ஹீரோ சொன்ன விஷயம் யாவுருது இங்க நீ என்ன பிரின்ஸ்னும் கூப்பிடக்கூடாது ஏன்னா பிரசிடென்ட் மோன் தான் கூப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் யார்கிட்டையும் உன்னோட ஃபோர்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதனால ஹீரோயினும் அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா உள்ள விடு நான் பிரசிடென்ட் மூவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் அந்த பாடி கார்டு விட்டுற மாதிரியே தெரில அப்போ கரெக்டாக அங்கே யூனும் ஒருத்தர் வராரு அவரு தான் அந்த பாடி கார்டு கிட்ட போய் உனக்கு எவ்வளோ தைரியம் ஒரு பொண்ணுகிட்ட இவ்வளோ ரூடாக பேசிகிட்டு இருக்கேன் உன இந்த வேலையை விட்டு நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டையும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த பாடி கார்டும் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கான் ஆனால் ஹீரோயின் கிட்ட ஒரு சாச்சிட்டு இருக்கும் அதோட ஸ்மெல்லு அந்த கியூக்கு நல்லாவே வருது இதனால அவனும் இது ரொம்ப ரேரான ஸ்பீஷஸ் ஆச்சு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஸ்பீஷஸ் எல்லாம் இருந்துச்சு இது எப்படி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்குறாங்க அப்போது ஹீரோயினும் கியூ கிட்ட நீங்கள் என்னை இப்போ உள்ள கூட்டிட்டு போங்க அப்போ வேணால் உங்களுக்கு நான் இந்த சேச்சட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க ஐவோம் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் உள்ள கூட்டிட்டு போறாங்க அவரே அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ஃபோனையும் வாங்கி கொடுத்துருக்காங்க ஹீரோயினும் அந்த போனை பார்த்துட்டு இது என்ன டப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யூ பரவாயில்லையே இந்த காலத்துலேயும் ஃபோன்லாம் யூஸ் பண்ணாதவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பைசஸ் உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் நான் முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு கியூவும் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு சரி இந்த அங்க இந்த சேச்செட்னு சொல்லி கொடுக்க போகும்போது கரெக்டா அங்கே ஹீரோவும் வந்துடுறாரு அவங்ககிட்ட கொடுக்காத அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வர்றாரு ஹீரோயினும் என்னாச்சு நான் இதான் அவருக்கு கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோ பாட்டுக்கு நீ என்னோட பாடி கார்டு உன்னோட திங்ஸ் எல்லாம் என்னோட திங்ஸ் என்னோட திங்ஸும் என்னோட திங்ஸ் தான் அதெல்லாம் நீ யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் நான் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ பாட்டுக்கு எனக்கு கேட்கல கேட்கலன்னு சொல்லலை ஹீரோயினும் அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்து அவருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு கியூவே கடுப்பாயிடுறாரு ஹீரோவும் செம கடுப்பாகி நான் இப்போது வீட்டுக்கு போகிறேன் நீயும் என் கூடப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க ஹீரோயினும் கியூ கிட்டே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஹீரோவும் அவரோட ரூம்ல இருக்காரு ஹீரோயினும் கதை திறந்துட்டு உள்ள யாராச்சிருக்கீங்களான்னு கேட்க ஹீரோ உள்ளே இருந்துட்டே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால ஹீரோயினும் ஹீரோ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு சரி என்னதான் ஆச்சு உங்களுக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்லாம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது நீ அப்படி யாரு என்னன்னே தெரியாத அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்லாம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு கரெக்டா அவங்க டிவிலையும் நான் வேற ஒருத்தங்க கூட இருந்ததுனால நீ ஆயிட்டு தானே அப்படிங்கற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோயினும் ஓ நீங்க கோவப்பட்டதுக்கு இதுதான் காரணமா நான் பிரதர் கூட பேசிட்டு இருந்ததுனால நீங்க ஜெலஸ் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோ தட்டு தடுமாற ஆரம்பிச்சிடுறாரு ஏன்னா நீ யார் கூட பேசினா எனக்கு என்ன வந்துச்சு நான் எதுக்காக ஜெலஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கத்திகிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீ ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு கிளம்பிடுறாங்க ஆனால் ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டுருக்காரு அவன் அவங்க கூட பேசிகிட்டு இருந்ததுக்கு நான் எங்க ஓ பாட்டேன் ஒரு வேலை என்ன ஜெலஸ் ஆகிட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு இவரே தனியாக யோசிச்சுட்டு இருக்காரு அடுத்த நாளும் ஆகுது ஹீரோயினும் சோஃபால உட்காந்து அவங்க கத்தியா நல்லா கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டாக ஹீரோவும் வராரு ஹீரோயினும் ஒன்றும் பேசலாம் ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பும் போது கரெக்டாக ஹீரோயினுக்கு காலும் வருது ஹீரோயினும் ஃபோன்லேயே சாரி அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஹீரோ அவர்கிட்ட தான் பேசுறாங்கன்னு நினச்சிட்டு பரவாயில்ல பரவாயில்ல உன்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலனா ஓகே அட்லீஸ்ட் இப்ப வச்சு என்கிட்ட சாரி கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும் எல்லாம் ஏன் தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவும் பரவாயில்ல உடனே மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும் சரி உங்களுக்கு என் மேல இருக்க கோவம் போயிருச்சுன்னா நம்ம வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவும் ஆல்ரெடி ஹீரோயின் கூட போகலான்னு சொல்லி ரெண்டு டிக்கெட் எடுத்து வச்சிருப்பார் போல அதை வேறு எடுத்துட்டு திரும்புறாங்க ஆனால் கடைசியில தான் தெரியுது ஹீரோயினோ தேங்க்ஸ் பிரதர் கு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவோட ஹார்ட்டே பிரேக் ஆகிடுது இரு நீ இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினோ இதோ அந்த ஃபோன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவும் உனக்கு ஏது போனா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினோ பிரதர் கியூ தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ இன்னும் கடுப்பாயிட்டு இருக்காரு சரி சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சரி நான் இன்னைக்கு பிரதர் கியூ கூட வெளில போறேன் ஹீரோயினும் ஹீரோட கையில இருக்க அந்த டிக்கெட்டையும் வாங்கிட்டு அவங்க பட்டுக்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இவங்க ஒரு மேக்சீனோட ஃப்ரெண்ட் பேஜுக்கு ஒரு மாடலா போஸ்ட் கொடுக்க தான் போயிருப்பாங்க அங்க தான் ஹீரோயின் கூட இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத ஹீரோவும் அங்க ஒர்க் பண்றதுக்கு வர ஒரு ஆள் மாதிரி காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு கேப்ப போட்டு அவரோட பேஸ வேற மறைச்சிட்டா அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு ஆனா அங்க வேலை செய்யற ஒருத்தன் வந்து என்ன நீ இங்க உட்காந்துட்டு இருக்க இந்த ஸ்டூல கொண்டு போய் ஹீரோயின் கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தள்ளியே தட்டிட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு தான் இது பிரெசிடண்ட் மூங்குற விஷயம் தெரியாதுல்ல ஹீரோவும் சரி வேற வழியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூலை எடுத்துட்டு அங்க போறாங்க ஆனா ஹீரோயின் பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடுறாங்க நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் எல்லாரும் கவனிக்கிறாங்க அங்க இருக்க டேரக்டரும் பிரசிடன்மும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது போது ஹீரோவும் நச்சுமா ஒர்க் பண்ண வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த டைரக்டர் நீங்க எவ்வளவு ஆளு நீங்க போய் ஒர்க் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உட்காருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூல கொண்டு வந்து போடுறாங்க ஆனா ஹீரோ யோயையும் ஹீரோயினா பிரிக்கிற மாதிரி நட்ட நடுவிலையே தான் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்கள ஒர்க் பண்றே விடல இதனால ஹீரோயினும் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தீங்கன்னா நான் சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருவேன் அப்படி இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோவும் சரி சரி இன்னும் இந்த ஒர்க் முடியாது எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஹாஃப் அவர் அப்படின்னா சொல்றாங்க சரி சீக்கிரமா இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வா உனக்காக வீட்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்புறாரு ஆனா வீட்டாங்கியூவும் ஹீரோவும் அடிச்சுக்குவாங்க போல எப்படி ஒரு வழியா ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு அன்னைக்கு தான் ஹீரோயினோட பர்த்டே சோ அதனால ஹீரோவும் அவரோட வீட்டுல அவர் ஆன்ஷியன் டைம்ஸில் இருந்த மாதிரி தான் போட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபுட்டெல்லாம் செஞ்சு ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அங்கே இருக்கவங்க கூட எல்லோரும் ஆன்ஷியன் டைம்ஸில் இருந்த மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்காங்க ஆனால் ரொம்ப நேரம் ஐயும் ஹீரோயின் வரவே இல்லை ரொம்ப லேட் ஆயிடுது இதனால் அங்கே இருக்கவங்கெல்லாம் ஹீரோயின் வருவாங்களா இல்லையா அடுத்த நாளே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் கடுப்பாகி சரி இதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே அதெல்லாம் கழிச்சிட்டு இருந்து போயிடுறாரு நெக்ஸ்ட் டே ஹீரோவும் அவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அப்போ அவரும் அவரோட அசிஸ்டன் கிட்ட ஹீரோயின் ஹீரோயினு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் உங்களை பற்றி யோசிச்சு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தான் அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அவன் அப்படி ஃபீல் பண்ணுறா அப்படின்னு கேட்கும்போது தான் அசிஸ்டன்ட் தீயவும் சொல்றாரு நேற்று அவங்க பேர்டேக்கு வேண்டி நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுறக்கு ரெடி பண்ணியிருந்த விஷயங்களை நான் தான் கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே இவரும் கடுப்பாயிடுறாரு உன்னை யார் இந்த வேலைலாம் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேலை திக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினும் ஒரு ஷார்ட் ட்ரெஸ்ஸை போட்டு ஹீரோவை பார்க்கறதுக்கு அவங்க ஆஃபீஸ்க்கே வந்திருக்காங்க ஆனால் அதுக்குள்ள ஜின் வந்து ஹீரோவை கூட்டிட்டு போயிருப்பா ஹீரோயினும் அசிஸ்டன்ட் லீவ் கிட்ட ஹீரோயின்னு கேக்கும்போது ஹீரோ இப்போ கொஞ்சம் வேலையா இருக்காரு நீங்க வேணா எங்க கம்பெனியோட டெசர்ட் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயினும் வேணான்னு சொல்றாங்க ஆனாலும் கடைசியில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க அங்க இருக்க டெசர்ட்லாம் சேம டேஸ்டா இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒரு பிடி பிடிச்சிட்டு இருக்காங்க அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க செஃப் எல்லாம் ஹீரோயின் என்ன இப்படி சாப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அப்பதான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ரெண்டு செஃபும் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு சீக்ரெட் ரெசிபியா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த காலத்தில் ஒரு பிரின்ஸ் இருந்தானா அவனோட வெயிட் மட்டுமே நானூறு கிலோ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி தான் பேசி இவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினும் அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன ஒரு தைரியம் நீங்க ஹீரோவை பத்தியே தவா பேசுவீங்களா அப்படின்னு கேட்க நாங்க எப்படி பிரெசிடன்ட் மோவை பத்தி பேசணும் நாங்க முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரின்ஸை பத்தி தானே பேசினோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோயின் செம்மையா கடுப்பாகிடுறாங்க சரி ஹீரோக்கு பிடிச்ச டிஷ் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் அதுக்கான பதில சொல்லாம என்ன நீ ஹீரோவோ மைக்லான் ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க படக்கம் அங்கே போகிறாங்க போறாங்க ஆனா ஹீரோயின் அவங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அவங்கள அப்படியே ஒரே இடத்துல நிக்க வச்சுட்டு உண்மையை சொல்லுங்க அவருக்கு பிடிச்ச டிஷ் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அதுல ஒரு பொண்ணு மட்டும் ஹாஸ்மந்தஸ் கேக்குன்னு சொன்னோன்னே ஹீரோயினோ அவங்கள ஃப்ரீ பண்ணி விட்டுடுறாங்க ஹீரோயினும் ஒரு வழியா ஆஸ்மந்தஸ் கேக்கா செஞ்சுட்டு ஹீரோக்கு வேண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ நடுவில் ஜின்னு வந்து என்ன இது கேக் யாருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் ஹீரோக்கு தான் சொல்கிறாங்க ஆனால் அவங்க பட்டுக்கு டக்குன்னு எடுத்தோன்னே சாப்பிட்றாங்க இதனால ஹீரோயினும் கடுப்பாயிடுறாங்க என்ன இதெல்லாம் ஆஸ்மந்தஸ் ஹனியே நீ யூஸ் பண்ண போல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு ஹீரோயினும் ஆஸ்மந்தஸ் ஹனியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும் போது ஜின்னு உனக்கு விஷயமே தெரியாதா ஆஸ்மந்தஸ் கேக் செய்ய அதுக்குன்னே தனியாக ஒரு ஹனி இருக்கு அதை யூஸ் பண்ணினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும் அது எங்கே இருக்கும்னு கேட்கும்போது கீழே இருக்க ஃப்ரீசர் வேனில் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோயினும் அங்க போயிடுறாங்க ரொம்ப நேரம் ஆகியும் ஹீரோயின் வராததுனால ஹீரோவை வந்து ஜின் கிட்ட ஹீரோயின் எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அவங்க எனக்கு எப்படி தெரியும் சீக்கிரம் வாங்க நம்ம பிரசிடென்ட் ஜின்ன பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோ சமக்கெடுப்பாகி உண்மையை சொல்லு ஹீரோயின் எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதனால ஜின்னும் வேற வழி இல்லாம ஹீரோயின் அந்த ஃப்ரீசர் வேனுக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோவும் அந்த ஃப்ரீசர் வேனில் போய் தேடி பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அங்க ஹீரோயினே காணும் ஆனால் அந்த சைடில் ஃபோன் பேசிட்டே நடந்து போயிட்டு ஒருத்தன் என்ன ரீசர் வேன் போய் திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற லாக் பண்ணிட்டு போயிடுறான் ரொம்ப குளிர்றதுனால ஹீரோவும் அப்படியே வரைஞ்சு போய் உட்காந்துக்கிறாரு ஆனால் ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோயின் தான் வராங்க அவங்கதான் அந்த பூட்டையும் உடைக்க ட்ரை பண்ணி எப்படியோ ஒரு வழியாக ஹீரோவையும் காப்பாத்துறாங்க அப்போ அப்பதான் ஒரு பேக் காமிக்கிறாங்க ஹீரோவா அவரோட மெஜஸ்டியை தவிர வேறு யாருக்குமே பிடிச்சிருக்காது செகண்ட் பிரின்ஸோட அம்மா தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்க ரூம் ஹீரோவை போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க அந்த சமயத்துலையும் ஹீரோயின் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அதே தான் இப்போவும் ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாங்க ஆனா ஹீரோ ரொம்ப வரைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காரு ஹீரோயினும் அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களை நான் இங்க இருந்து கூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹீரோவா அங்கிருந்து வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுறாங்க ஆனா ஹீரோ ரொம்ப கோல்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மடியிலேயே படுத்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினும் ஹீரோ கிட்டே என்னாச்சு உங்களுக்கு கால் வந்துகிட்டே இருக்கு எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோ இல்ல எனக்கு ரொம்ப கோல்டா இருக்கு இன்னைக்கு நான் எந்திரிக்க போறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு படுக்க ஹீரோயின் மடியிலேயே படுத்துட்டு இருக்காரு அப்போ காலும் வருது ஹீரோயினும் உங்களுக்கு முப்பது கால்ஸ் ஸ்மெல்லாம் வந்துருச்சு பிரசிடென்ட் ஜின் கிட்ட இருந்து அப்படின்னு சொன்னா ஹீரோவும் இல்ல இல்ல நான் இப்பவே வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா எந்திரிச்சு போறாரு ஜின்னோட அப்பாவும் பிரசிடென்ட் ஜின்ன ரொம்ப கஷ்டப்பட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க ஆனா அவர் என்னடானா சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்துட்டு செமையா அம்பிடிச்சுக்கிட்டு இருக்காரு நான் ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனியோட பாஸ்

உன்னோட இந்த சின்ன பாடி கார்டுக்கு வேண்டி நீ பிரசிடெண்ட் ஜின்னோட மீட்டிங்கை அட்டன்ட் பண்ணாம இருக்கியா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ ஹீரோயினும் எல்லாமே என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க ஜின்னோட அப்பாவும் பிரசிடெண்ட் ஜின் இன்னைக்கு ஈவினிங் குள்ளே கிளம்பிடுவாரு நீ அதுக்குள்ளே போய் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பிரசிடென்ட் சின்னோட பிளைட்டை இறக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல இறங்கினதும் கரெக்டா ஹீரோயினும் அந்த கார் மேலையும் கந்துகிட்டு இருக்காங்க பிரசிடென்ட் சின்னோட பாடி கார்டும் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே கேட்கறான் ஆனா ஹீரோயின் அவனை டக்குனா லாக் பண்ணி வச்சிடறாங்க பிரசிடண்ட் சின்ன இறங்கி வந்ததுக்கு அப்புறம் என்ன சிவனுக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ ஹீரோயின் பிரெசிடன்ட் மோ மீட்டிங் வர என்னாலதான் லேட் ஆச்சு சோ பிளீஸ் நீங்க அவங்களோட ஸ்வீட் டெலிவரி ப்ராஜெக்ட் சைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா பிரசிடென்ட் ஜின் பாத்துக்கு லாக் ஆயிருக்க அந்த பாடி கார்டோட கையை கால்லாம் அசிச்சு பாத்துட்டு என்ன இவன் இப்படி ஃப்ரீஸ் ஆயி போயிருக்கான் எனக்கும் இந்த டெக்னிகெல்லாம் சொல்லிக் கொடு அப்பதான் நான் உனக்கு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுவேன் இவங்க ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கும் போயிடுறாங்க ஜின்னோட அப்பாவும் ஹீரோ கிட்ட அவ போனவன் என்ன ஆனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் நீங்க ஹீரோயினை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அவ ஈஸியா இந்த வேலையெல்லாம் முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கும் கால் பண்ணி என்னதான் ஆச்சு அப்படின்னு கேக்கும்போது ஹீரோயினும் நாங்கள் ரெண்டு பேரும் ஹோட்டலில் தான் இருக்கோம் அவரே இன்னும் ஃப்ளைட் ஏறலாம் அவரே கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோயின் ஹோட்டலில் இருக்கேன்னு சொன்னோன்னா ஹீரோ செமையா பதறி போறாங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே பிரெசிடன்ஜினும் நீ எனக்கு இதை சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பேசிட்டே காலையும் கட் பண்ணி விட்டுறாங்க இதனால ஹீரோ பதறி போய் நான் ஃபர்ஸ்ட்டு ஹீரோயினை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கேயே போயிடுறாங்க கரெக்டாக இந்த எல்லாம் சைன் பண்ணி முடிச்சு ஹீரோயினும் பிரசிடன்ஜினும் எல்லாம் வந்துருக்காங்க ஆனால் ஹீரோ பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயின் கிட்ட போய் நீ எதுக்காக ஹோட்டலுக்கெல்லாம் வந்த அவன் எந்த மோட்டிவோட உனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கானு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னனேன் பிரசிடென்ட் ஜின்னும் சமக்கடுப்பு ஆயிடுறாரு நாங்க ஜஸ்ட் இந்த கான்ட்ராக்ட சைன் பண்ண தான் இங்க வந்தோம் ஆனா நீ என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவும் ஹீரோயின் அவர் பக்கம் இழுக்க பிரசிடென்ட் ஜின்னும் அவர் பக்கம் இழுக்க ரெண்டு பேரும் ஹீரோயினை வச்சு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பிரசிடென்ட் பிரெசிடென்ட் ஜின்னு செமக்கடுப்பாகி ஹீரோயின் கிட்ட நீ தேவையில்லாம இவன் எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்காத நான் உனக்கு இவனை விட பத்து மடங்கு சம்பளம் அதிகமா தரேன் நீ கம்பெனி எங்கிட்ட வேலை சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னனேன் ஹீரோ சம கடுப்பாயி ஹீரோயினா அங்கிருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனால் பிரசிடென்ட் சின்னுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாம அங்கேயே தரையில் உட்காந்து செமைய அடம்புடிச்சிட்டு இருக்காரு அன்னைக்கு நைட்டே ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா குடிச்சிட்டு வந்துடுறாங்க ரெண்டு பேரும் ஒரே பெட்ல படுத்துட்டு ஹீரோவும் ஹீரோயின் கிட்டே நான் இங்கேருந்து வர போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் இல்ல உங்களை இங்கிருந்து நான் கூட்டிட்டு போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு என்ன நினச்சாங்களோ தெரியல ரெண்டு பேரும் ட்ராமா ப்ளே பண்ற மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் மாத்திக்கிறாங்க அதாவது ஹீரோயின் தான் இப்போ ஹீரோவோட கேட்டப்ல இருக்காங்க ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஹீரோ கிட்ட வந்து பேசினாங்களோ அதே மாதிரி ஹீரோ தான் இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோவும் நான் உனா இங்கேருந்து கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயினும் சரி நம்ம நாளைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் ஹீரோ அந்த கத்தி எடுத்து கீழே போட்டு இல்லை நான்லாம் எங்கேயும் மாட்டேன் சப்போஸ் உன்னோட இடத்துல நான் இருந்தேன்னா கண்டிப்பா நான் உனா போகவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயினும் ஒரு மாதிரி ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோ டக்குன்னு ஹீரோயினியே கிஸ் பண்ணிடுறாங்க ஆனால் ஹீரோயின் பாட்டுக்கு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோவும் ஹீரோயினும் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ மெட்டாஃபர் இன்னும் ரெண்டு நல்லா வருதுன்னு சொல்லி போட்டுருக்கு இந்த சத்தத்தை கேட்டுட்டு ஹீரோ டக்குன்னு ஓடி வந்து அந்த டிவியையும் ஆஃப் பண்ணிடுறாரு இல்ல இல்ல அது சும்மா போயி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் எனக்கு தெரியும் இது உண்மைதான் நாம இன்னும் ரெண்டு நல்ல மெட்டாஃபரை பார்த்துட்டு இங்க இருந்து ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோ டக்குன்னு சோகமாயிடுறாரு அப்பதான் ஹீரோயினும் முந்தின நாள் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க அதாவது ஹீரோக்கு அவங்கள பிடிச்சிருக்குங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாவே சொல்லிருக்காரு ஹீரோயினை இங்கேருந்து போக விட மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்துலையே ஹீரோக்கு ஹீரோயினா பிடிச்சிருக்குன்னு புரியுது இதனால ஹீரோயினும் ஒரு மாதிரி தயங்கிட்டே சரி நாம தான் இங்கேருந்து போக போறோம்ல நம்ம ஷாப்பிங் போய் நிறைய வாங்கிட்டு வரலாம் நம்ம போகும்போது அதெல்லாம் எடுத்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷாப்பிங்கும் போறாங்க ரெண்டு பேரும் போய் ஏகப்பட்ட திங்ஸை பர்ச்சேஸும் பண்ணிட்டு வராங்க ஆனா ஹீரோ கொஞ்சம் தான் இருக்காரு ஹீரோவும் ஹீரோயினா ஹக் பண்ணிக்கிறாங்க ஆனா ஹீரோயின் இல்ல நம்மலாம் ஹக் பண்ணிக்க கூடாது இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோ இல்ல இப்போ நம்ம மாடர்ன் டைம்ஸ்ல தானே இருக்கோம் இப்போ நம்ம ஹக் பண்ணிக்கிறதால எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் மெட்டாஃபரா பார்க்குறக்கும் போறாங்க ஆனா அப்போ எந்த விஷயமே சேஞ்ச் ஆகல ஹீரோயினும் என்னாச்சு நம்ம ரெண்டு பேரும் ஏன் இன்னும் ஆன்சியன்ட் டைம்ஸ்க்கு போகல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு ஹீரோவும் நான் அவங்ககிட்ட போய் தான் சொன்னேன் நாம இங்கேருந்து இனிமேல் போகவே முடியாது நம்ம இங்கேயே இருந்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இதை கேட்டோம்னா ஹீரோயின் சமக்கட்டு போயிடுறாங்க ஆனா இந்த மெட்டபர் இருந்து போனோன்னு டக்குன்னு ஹீரோயினும் மறைஞ்சு போயிடுறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் எங்க தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கூட இவ்வளோ நாளா இருந்தால் ஞாபகங்களை பத்தி யோசிச்சுட்டே அவங்கள தேடி பார்த்துட்டு இருக்கும் போது தெரியாம கால் ஸ்லிப் ஆகி அங்கேயே விழுந்துடுறாரு ஹீரோவையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்காங்க ஆனா தான் ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க ஹீரோ பக்கத்துலேயே ஹீரோயின் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது இது எல்லாமே ஹீரோ அவரோட காமிக்ஸில் எழுதின ஒரு ஸ்டோரி தான் அதுதான் நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து கதையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ நிஜமாலுமே ஹீரோ கோமால தான் இருக்காரு ஹீரோயினும் ஹீரோ எழுதின தான் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கா நர்ஸுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா டாக்டரும் வந்து அந்த நர்ஸையெல்லாம் விரட்டி விட்டுட்டு ஹீரோக்குன்னு நினைவு வர மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஆபீஸ்ல இருந்து அவங்க பாஸ்கெட்டா இருந்து ஹீரோயினுக்கு காலும் வருது இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நீ ஃபர்ஸ்ட் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க போய் பார்த்தா ஹீரோயினோட பாஸ் தான் ஹீரோ அவரோட காமிக் புக்ல பிரசிடன்ட் ஜீனா போட்டிருப்பாங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரியல் வேர்ல்ட்ல இருக்கும் போது அவரோட பேரு கிம் ஹீரோயினும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது கிம்மும் ஹீரோயின் கிட்ட இங்க பாரு ஹீரோ எழுதிட்டு இருக்க காமிக்ல இப்பெல்லாம் ஸ்கிரிப்ட் சரியாவே வரதில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் பிளேட்ஸ் அனுப்பி வச்சிருக்காங்க அவனோட செகண்ட் பார்ட்டை நம்ம எப்படியாவது ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை தான் தேட முடியும் அவன் செகண்ட் பார்ட்டை ரெடி பண்ணி எதாச்சும் வச்சிருக்கானு சொல்லி தேடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஹீரோவும் ஓடிட்டு இருக்காரு ஹீரோயினும் காதை பிடிச்சி திருகி நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ரீயூனியனுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோ நான் ஒரு டெலிவரி பாய் நான் இப்பதான் காமிக்ஸும் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் இந்த நிலைமையில நம்ம ரீயூனியனுக்கு போக போகவே நீ போயிட்டு வா நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நல்லா பணம் சம்பாதிச்சக்கப்புறம் நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு டெலிவரிக்கே டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு இருக்காங்க ஆனால் ஹீரோயின் நீ எழுதுகிற காமிக்கே எனக்கு ஒன்றுமே பிடிக்கல ஏன்னா நீ மட்டும் ஒரு பிரின்ஸாக நான் ஒரு பாடி கார்டா அப்படின்னு இருக்காங்க சரி சரி விடு நானும் உன்னோட லைஃப்பில் எப்பவுமே உனக்கு ஒரு பாடி கார்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஹீரோவும் சரி சரி நான் எனக்கு டைம் ஆகிடுச்சேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க ஆனால் ஹீரோயின் நானும் வருவேன்னு இருக்காங்க ஹீரோ பாட்டுக்கு இல்லை இல்லை நீலாம் வர வேணா நீ போய் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் லவ்யோ எல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஹீரோயினும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹீரோயினோ ஹீரோவோட வீட்டுக்கு போய் பார்க்கறாங்க அங்க ஒரு பேப்பரும் இருக்கு அதை எடுத்து பார்க்குறாங்க அதில் என்னால் அவங்க கூட நார்த்துக்கு வர முடியாது ஆனால் நான் உனக்கு எப்பவுமே லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அதாவது என்ன நடந்திருக்கும்னா ஹீரோவும் ஹீரோயினுக்கு வேண்டி ஒரு ரிங்கெல்லாம் வாங்கி வச்சு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ரெடி ஆகிருப்பார் ஆனால் அப்போ கரெக்டாக ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிவிட்டு எனக்கு நார்த் சைடில் வேலை கிடச்சிருக்கு நான் அங்கே போக போறேன் நீயும் என் கூட வரலை அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் ஹீரோவுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்காது ஏன்னா ஹீரோயினுக்கு அவங்க ஒரு பேர்டனாக இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு சோ இந்த விஷயத்த தான் அந்த லட்சத்தில் எழுதி வச்சிருக்காரு ஆனா அது இப்போ ஹீரோயின் தான் கிடைக்குது ஹீரோயினும் அதெல்லாம் பார்த்து செம்மையாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா அது கூடயே அந்த காமிக் புக்குக்கு தேவையான செகண்ட் பார்ட்டும் இருக்குது அந்த பென்ட்ரைவி ஹீரோயின் கண்டுபிடிச்சு எடுத்துடுறாங்க ஹீரோயினும் நல்ல வேலை இந்த கதையில கூட நம்ம பிரிஞ்சிருவோமோ பாதிலயே நம்மளது ஸ்டாப் ஆயிருமோன்னு நினைச்சு பயந்த அப்போ நம்மளது இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க அதோட காப்பியா ஹாஸ்பிட்டலுக்கும் எடுத்துட்டு போய் கோமால இருக்க ஹீரோ கிட்ட அதோட கதையா படிச்சு காமிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க திரும்ப அந்த காமிக் ஸ்டோரி தான் ஸ்டார்ட் ஆகுது ஹீரோயின் அந்த ஆன்சியன் டைம்ஸ்க்கு போனதுக்கப்புறம் திரும்ப ஹீரோவை பாக்கணும்னு வந்திருப்பாங்க ஆனா இங்க ஹீரோவும் காமிக்லயும் கோமாக்கு போயிருப்பாரு அதனால அவருக்கு எந்த விஷயமும் ஞாபகம் இருந்திருக்காது ஹீரோவும் கோமால இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பாடி கார்டு ஷூங்கிற விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கும் ஆனா யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்காது இதனால அவரும் நிறைய பாடி கார்டுக்கு இன்டர்வியூ மாதிரி வச்சிட்டு இருக்காங்க ஆனா யாரையும் பார்த்தாலும் ஹீரோக்கு ஷூங்கிற மாதிரியே தெரில கடைசியாக ஒரு மழையா ஹீரோயினே அந்த இடத்துல வந்துடுறாங்க ஆனா அவங்கள பார்த்துமே நீ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஹீரோயினா அமிச்ச விட சொல்லிடுறாங்க ஆனால் ஹீரோயின் ஹைனாஸ் உங்களுக்கு என்ன ஆச்சு நான் தான் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோ நீ யாருன்னே தெரியாது இன்னும் கொஞ்சம் அழகான பொண்ணை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுறாங்க லியோக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சாலும் அவரும் இல்ல நீங்க யாருனே தெரியாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுடுறாங்க ஹீரோயினும் சமக்கடுப்பாய் அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருந்த சின் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் லீவ் கிட்ட சொல்லி ஹீரோயின் வந்தாலும் அவங்களை தெரியாத மாதிரி நடந்துக்க சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க தான் ஹீரோயினோட ட்ரெஸ்ல இருக்காங்க அவங்களும் வந்து ஹீரோ கூட நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க ஹீரோவும் நீயா இந்த ட்ரெஸ்ஸை இருக்கேன்னு கேட்கும்போது உங்களுக்கு தான் இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் யாரோ கனவுல வந்தாங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்களா உங்களுக்கு அது யாருன்னு ஞாபகம் அப்படிங்க நான் உங்களுக்கு எப்போவுமே துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நல்லா வளைஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோவும் ஆஃபீஸில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஆனா ஹீரோயின் அங்கேயும் வந்து ஹீரோவை தொல்ல பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன நினைச்சு மாரும் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுறாங்க அசிஸ்டன்ட்லீவும் வந்து ஹீரோயினை தாட்டி விடுறதுலேயே குறியா இருக்காங்க தான் ஹீரோயினும் கவனிக்கிறாங்க ஏதோ ஒரு காம்படிஷன் நடக்க போகுது அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறவங்க கூட ஹீரோவுக்கு வந்து டின்னர்லாம் சாப்பிடுவாருன்னு ஸோ இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா நம்ம வின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த காம்படிஷனுக்கு போகிறாங்க அந்த காம்படிஷனையே ஹீரோவோட கம்பெனி தான் நடத்துது அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட் டெலிவரராக ஒர்க் பண்ணணும் ஹீரோயினும் அதுக்கு போகிறாங்க ஆனால் அவங்கனால முடியல எல்லாத்துக்கிட்டேயுமே பேட்ரி வியூஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க ஆனாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எல்லா ஒர்க்கையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி தான் டெலிவரி பண்ணும்போது ஹீரோயின் அந்த மேக்சினுக்கு ஃப்ரண்ட் பேஜுக்கு மாடலாக இருக்க போயிருப்பாங்களே அதே இடத்துக்கு போயிருக்காங்க அங்கே இருக்க மாடல் கிட்ட இருந்தாங்க உங்கள் ஃபுட் அப்படின்னு கொடுக்கும்போது அவை என்னடானா நீ இப்படி ரெயினில் வெட்டாகி வந்திருக்க உங்கள்கிட்ட இருக்க ஃபுட்டெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்ச சமையல் திட்டிகிட்ருக்கா ஆனால் அதே இடத்துல ஹீரோ இருக்கிறனால இங்கே என்னதான் ஆச்சு நான் தான் இந்த மாடலாக ஆர்கனைஸ் பண்ணுறதே ஒழுங்கிட்ட பிரச்சனை பண்ணாம போயிடும் அந்த மாடல் புடிச்சு திட்டி விட்டுறாரு ஹீரோயின் கிட்டையும் என்ன இப்போ நீ எங்கிட்ட பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் நீங்க என்னை மறந்துட்டீங்கிற விஷயம் எனக்கு புரியுது ஆனா சீக்கிரமா உங்களுக்கு என்ன யாவுகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க ஆனா ஹீரோ திடீர்னு அவங்க அசிஸ்டன்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கடைசி காம்படிஷன்ல எனக்கான சீட்டையும் ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினா ஃபாலோ பண்ணி ஹீரோவும் போய்கிட்டே தான் இருக்காரு யாரு ஹைட்டா இருக்க இடத்துல போய் ஃபர்ஸ்ட் ஃபுட் டெலிவரி எல்லாம் போட்டி வச்சிட்டு இருக்காங்க ஹீரோயின் தான் போயிட்டு இருக்காங்க ஆனா நடுவுல ஒரு பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க முடியாம வந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு ஹீரோயின் போய் ஹெல்ப் பண்ணிடுறாங்க வேற ஒரு ஃபர்ஸ்ட் வரா ஆனா ஹீரோயின் இவங்க எல்லாம் சேர்ந்து டெலிவரி பண்ண வேண்டியதே அந்த பாட்டிக்கு தான் சோ அதனால ஹீரோயின் தான் வின் பண்ணிருக்காங்க ஆனாலுமே அசிஸ்டன்ட்லி இதுல ஹீரோயின் வின் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா அப்ப கரெக்டா அங்க ஹீரோவும் வந்துடுறாரு என்ன இங்க ரூல்ஸ் எல்லாம் நான் மேக் பண்ணது யாரும் இதை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் இதுல வின்னு சொல்லிடுறாங்க கடைசியா ஒரு ரவுண்ட் இருக்கு அதில் ஹீரோயினும் ஒரு நாயை கொண்டு போய் ஒரு வீட்டில் இருக்கவங்க கிட்ட இருந்தாங்க அவங்க டாக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்து இன்னொரு பொண்ணும் வந்து ஏன் இந்த டாகை வெளில விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாகை வாங்கிட்டு உள்ள போறாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலயே அந்த ரூம் குள்ள இருக்க கப்பிள்ஸுக்கு செம்மையா சண்டை வந்து அந்த நாயோட சேர்ந்து அந்த ஆளையும் வெளில தள்ளி விட்டுறாங்க ஆனா இந்த போட்டியில் இப்போ ஹீரோயினும் அந்த நாயை ஒழுங்கா அந்த ஓனர் கிட்ட கொடுக்காததுனால ஹீரோயினும் இந்த போட்டியில் தோத்துடுறாங்க ஹீரோவும் ஹீரோயின் தான் வின் பண்ணுவாருன்னு நினச்சிருப்பாரு ஆனால் கடைசியில் ஹீரோயின் தோத்ததுனால அவரும் ஜெயிச்ச பொண்ணுக்கிட்ட கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ஹீரோயினும் மனசுக்குள்ளையே சே நாமே இவ்வளோ கஷ்டப்பட்டோம் வின் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா திடீர்னு பார்த்தா அந்த ஜெயிச்ச பொண்ணே ஃபோன் பண்ணி நீயும் இந்த டின்னர்லாம் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னா ஹீரோயினும் செம ஆகிட்டு இருக்காங்க ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அந்த டின்னருக்கு தேவையான இன்விடேஷன் அவங்க அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட்லீவை பார்க்க போறாங்க அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இன்விடேஷன் கடை வாங்கி பார்க்கும் போது தான் தெரியுது ஹீரோக்கும் சின்னுக்கும் எங்கேஜ்மெண்ட் வச்சிருக்காங்க அதுக்கான டின்னர் பார்ட்டி தான் இது இதை பார்த்தோன்னா ஹீரோயின் ரொம்ப உடஞ்சு போறாங்க ஆனால் அசிஸ்டன்ட்லி என்ன பண்றது ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறக்கும் கொஞ்சம் தகுதி வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்னும் அப்செட் பண்ணி விட்டுருந்தாங்க ஹீரோயினும் ரொம்ப மனசடைஞ்சு போய் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இவங்களும் ஒரு இடத்துல போய் தனியாக உட்காந்துட்டு ஹீரோ கூட இருந்தால் ஞாபகங்களை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்போது திடீர்னு ஒரு நோட்டீஸ் படுது என்னன்னா ரூம் ரெண்டுக்குன்னு போட்டிருக்காங்க அதுவும் கம்மியான விலையிலன்னு போட்டிருக்காங்க ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க அந்த இடம் கொஞ்சம் ஓல்டா தெரிஞ்சாலும் ஃபீஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் இருக்குங்கிற மாதிரி தோணுது கொஞ்சம் வயசாக இருக்க மாதிரி ஒரு ஆள் தான் வந்து ஹீரோயினுக்கும் அந்த ரூமை சுற்றி காமிச்சிட்டு இருக்கான் ஆனாங்க உமன்ஸோட திங்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினும் என்ன இது அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் அவன் என்னடானா ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுறான் இதனால ஹீரோயினும் செமக்கடுப்பாகி அவனை போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக ஹீரோயின்க்கு கியூவும் கால் பண்றாங்க நீ எங்க இருக்க உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பிரச்சனையான்னு கேக்கிறாங்க ஆனால் ஹீரோயின் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனை பேசிக்கிட்டே அந்தால போட்டு செமையா புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க ஹீரோயினும் அவனை அடிச்செல்லாம் முடிச்சுட்டு கியூவை பார்க்கறக்கு போறாங்க ஆனால் அந்த வீடு பார்த்தா நல்லா பெருசா இருக்கு ஆனால் அதையவே கம்மி விலைக்கு ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க இதனால ஹீரோயினும் இது உங்க வீடு தானா எனக்கு இந்த வீடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளில கிளம்புறாங்க ஆனா ஐயோ அவங்கள தடுத்து சரி நீ வேணா ஹாஃப்ரெண்ட் எனக்கு கொடு இப்போ நான் உனக்கு வீடு தரேன் நீங்க ஸ்டே பண்ற அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னேன் ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறாங்க ஹீரோவும் இப்போ அவரோட வீட்டுல இருக்காரு அப்போ அவர் கூட இருக்க இன்னொரு அசிஸ்டன்ட் ஹீரோவும் ஹீரோயின் கியூ இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு மேக்சின்ல இருக்கும்போது போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல அந்த போட்டோவை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோக்கோ அதுல ஹீரோயின பார்த்தோன்னு இவ எப்படி இந்த போட்டோல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவோ பார்த்துட்டு இருக்காரு ஆனா அப்ப கரெக்டா அசிஸ்டன்ட்லியும் வந்து அந்த இன்னொரு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து அந்த போட்டோவை வாங்கிட்டு இதெல்லாம் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோ இல்ல நீ ஏதோ விஷயத்த மறைக்கிற என்ன எதுன்னு சொல்லு அப்படின்னு கேக்கும்போது ஆனா அசிஸ்டன்ட் லியோ ஒன்னும் இல்லைன்னு சொல்லி தான் சமாளிச்சுட்டு இருக்காரு ஹீரோவோ அவரை கிளம்ப சொல்லிடுறாங்க அப்போ அங்க இருக்க இன்னொரு அசிஸ்டன்ட்டும் இந்த மேக்சினுக்கு ஹீரோ இந்த மாடலா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க ஹீரோவும் நல்லா திங்க் பண்ணி பார்த்துட்டுருக்காரு இருக்காரு ஆனா அவருக்கு எந்த விஷயமும் ஞாபகம் வர மாதிரி தெரியல அப்ப கரெக்டா ஜீனும் வந்து ஹீரோ கிட்ட நல்லா குறைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோ இங்க என்னதான் நடக்குது எனக்கு இந்த பொண்ணு யாருன்னு தெரியணும் உனக்கு இவ்வளவு தெரியாதுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆனா அவளும் தான் ட்ரை பண்றான் ஆனா ஹீரோ நல்லா யோசிச்சு பார்க்க அவருக்கும் எல்லா விஷயங்களும் ஞாபகம் வந்துடுது இதனால ஹீரோவும் ஜின் கிட்ட கத்தி விட்டுட்டு உடனே ஹீரோயினு தெரியும் கியூவோட வீட்டுக்கு தான் போறாங்க ஹீரோவும் கியூ கிட்ட போய் ஹீரோயின் இருக்காளா அப்படின்னு கேட்கும் போது இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஆனால் அப்போ தான் கரெக்டாக ஹீரோயினும் வராங்க இதனால ஹீரோவும் உள்ள போய் உட்காந்துட்டு ஹீரோயின் கிட்ட எனக்கு எல்லா விஷயமும் வந்துருச்சு என்ன மன்னிச்சிடு தான் தப்பு அப்படின்லாம் சொல்லிட்டு சாரியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் கியூ நடுவில் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஹீரோயினும் ஒரு மாதிரி அமைதியாகவே தான் உந்துட்டு இருக்காங்க ஹீரோ தான் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காரு ஆனால் ஹீரோயின்க்கு கொஞ்சம் உடம்பு செல்ல போல அதனால அவங்களும் கொஞ்சம் டயர்த்திட்டு இருக்கிறத பார்த்து ஒரே டைம்ல ஹீரோவும் கியூவும் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி போது ஹீரோயினும் எனக்கு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஹீரோவையும் கிளம்ப சொல்லிடுறாங்க ஹீரோவும் நெஞ்சமல்லமா நீ என்ன கிளம்ப சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காரு ஆனா ஹீரோயின் ஹீரோட கையை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து சொல்லிடுறாங்க ஹீரோயினை விட யூ தான் ரொம்ப அவசரத்துல இருக்காங்க தான் ஹீரோவை எப்படிதான் வெளில தாடுறதுங்கிற மாதிரியா இருக்காங்க ஹீரோவும் கடைசியில் வர வழி இல்லாம அங்கிருந்து போயிடுறாரு ஆனால் அவர் உடனே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் எந்த மாதிரி சானிட்டரி பேட்ஸ் வாங்கன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காரு அப்ப அங்க இருக்க ரெண்டு பொண்ணுங்க இதை மார்னிங் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் இது ஈவினிங் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை எடுத்து கொடுத்துட்றாங்க ஹீரோவும் அதெல்லாம் பில்ல போட்டு வெளில வந்தா கரெக்டாக அவரோட அசிஸ்டன்ட் லீவும் நின்றுட்டு இருக்காரு அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ல இருந்து விழுந்து காலையும் உடைச்சுக்கிறாரு எப்படியோ ஒரு வழியாக அந்த சானிடரி பேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு திரும்ப கியூவோட வீட்டுக்கு தான் போறாங்க ஆனா அவருக்கு இப்ப கால அடிபட்டு வீல் சேரில் போயிட்டு இருக்காரு கியுவும் உன்னை யார் இங்கே வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு சரி ஹீரோயினு அப்படின்னு கேக்கும்போது கியூவும் அவ தூங்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஹீரோ ரெண்டு பேரும் ஒன்றா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா கியூ நீ என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா அவ ரூம்ல தூங்கிட்டு இருக்கா நான் ஏன் ரூம்ல தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் மேல நின்று இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க ஆனாலும் கீழே வரல யுவும் எப்படியோ ஹீரோவா வெள்ள தரத்தி விட்டுறாங்க ஆனா அவர் வாங்கிட்டு வந்த சாண்டனி பேட்ஸ் எல்லாம் எடுத்து அங்க இருக்க சோஃபால போட்டுட்டு இவரும் கிளம்பிடுறாரு ஹீரோயினும் கீழே வராங்க அப்போ யுவோ நீ ஒண்ணும் கொலைப்படாத ஹீரோ போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் தான் இருக்காங்க யுவோ அவங்க கையை பிடிச்சா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்னு வராங்க ஆனா ஹீரோயின் டக்குன்னு கையை எடுத்துடுறாங்க இதனால கியூவும் ஒன்றும் உனக்கு ஹாட் வாட்டர் கொடுக்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு சரி உனக்கு எதனால அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும் போது ஃபர்ஸ்ட்ல ஃபஸ்ட்லேருந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட்டு நான் அவர் இங்கேருந்து கூட்டு போகறதுக்காக தான் வந்தேன் ஆனால் போக போக எனக்கே அவரை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு இருக்காங்க உன்னால் அவனை மறக்க முடியலையா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி நீ நாளைக்கே ரெடி ஆயிடுது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தூங்க போயிடுறாங்க கியூவும் ஹீரோயினோ சேர்ந்து எதோ சுத்தி பார்க்கற இடம் மாதிரி போயிருக்காங்க ஆனா அந்த இடம் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இதனால் இதனால அவங்களால சுத்தி பார்க்கவும் முடியல கடைசியில் ஸ்டே பண்ணலான்னு ஒரு இடத்துக்கு போறாங்க ஆனா அங்க பார்த்தா ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இதனால ஹீரோயினும் உங்களை யாரும் இங்க வர சொன்னா என்ன எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கீங்களா அப்படின்னு கேக்கும்போது ஹீரோவும் என்ன எனக்கு தெரியாம நீங்க ரெண்டு பேரும் தனியா டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கத்திக்கிட்டு இருக்காரு அப்ப அங்க இருக்க ஹோட்டலோட ஓனர் வந்து இப்போ இங்க மழை பெஞ்சிட்டு இருக்கனால இங்க இருந்து யாராலையும் போக முடியாது அது மட்டும் இல்லாம இங்க வீக்கெண்டுங்கிறதுனால இங்க இருக்க ரூம் ரெண்ட் எல்லாம் நான் பிரைஸ் இன்கிரீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க ஹீரோயினும் நம்ம இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கீவ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோ பாட்டுக்கு நீ என்ன அவங்க கூட தங்க போறியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஹோட்டலோட ஓனர் இங்க ரெண்டு ரூம் இருக்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்க ரெண்டு பேரும் கப்பல் போகட்டும் அப்படின்னு சொல்ல ஹீரோ பாட்டுக்கு ஏன்னா அவங்க எப்ப இருந்து கப்பல்ஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு கடைசியில் பார்த்தா ஹீரோவும் கியூவும் தான் ஒரு ரூம்ல இருக்காங்க ஹீரோயின் தனியா வேற ஒரு ரூம்ல இருக்காங்க ஆனா ஹீரோ ரொம்ப சைல்டிஷா நடந்துக்கிட்டு இருக்காரு ஹீரோவும் கியூவும் மூஞ்சி மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோ எனக்கு இந்த பெட்ல ஃபுல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி தள்ளியே விட்டுறாரு இதனால அவரும் நீ இவ்வளவு சைல்டிஷா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது நான் என்னப்பா பண்ணேன் எனக்கு ஃபுல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்க புல்லா இதனால இதனாலும் வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு நெக்ஸ்ட் டே ஹீரோக்கு ஒரு கால் வருது அப்பதான் அவர் எந்திரிக்கிறாரு பார்த்தா லெவன் ஓ கிளாக் அவரோட அசிஸ்டண்ட்டும் ஃபோன் பண்ணி நீங்க தான் இருக்கீங்க இன்னைக்கு லெவன் ஓ கிளாக் வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவரே டைம் பாக்கிறாரு அச்சோ இவங்க ரெண்டு பேரும் எங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்புறாரு ஆனா அங்க இருக்க திண்டை பார்க்காம அவரை பட்டுக்க தடுக்கி விட்டு விழுந்துடுறாரு ஆனாலும் அங்கேருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு போக ட்ரை பண்றாரு ஆனா போக முடியாததுனால ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க ஹீரோயினும் எடுக்கல ஏன்னா ஹீரோயினோட ஃபோனாக கியூ தான் எடுத்திருப்பாங்க ஹீரோயினும் கியூவும் சாப்பிட வந்திருக்காங்க அப்போ இதுவோ நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கு ஒன்றா ஃபஸ்ட் டைம் பார்த்து அப்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஹீரோயின் இல்லை எனக்கு ஹீரோ தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லிடுறாங்க ஆனாகியும் நெக்ஸ்ட் டைம் ஒரு மேக்சினுக்கு மாடலாக நீ தான் நடிக்கணும் நாம அப்ரோட் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் ஹீரோயின் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால கியூவும்

அவரோட வீட்டுக்கு தான் போகிறார் அங்கே கரெக்டாக ஜின்னோ ஓடி வந்து நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோ நீ தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காது எனக்கு இப்போது ஹீரோயின பார்த்தீனா எல்லா விஷயங்களும் வந்துருச்சு வந்துடுச்சு நான் இந்த மேரேஜை கேன்சல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ஜின் என்னோடய அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுதுன்னா உங்கள் கம்பெனிலேருந்து அவங்க கொலாப்ரேஷனாக மாற்றிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஏகப்பட்ட லாஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னேன்னா அவங்க செம கவப்பட்டேன் அங்கேருந்து கிளம்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் லீயையும் என்ன நீ இங்கதான் இருக்க போறியா அப்படின்னு கேட்டோம்னா அவனும் சின் கூடையே போயிட்டு இருக்கான் ஆனா ஹீரோ உடனே யாருக்கும் கால் பண்ணி இனிமேல் ஹீரோயின் என்ன பண்றாங்கிற விஷயத்த நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும் கியூவும் ஒரு ஸ்டோன் பெஞ்ச்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயினும் ஹீரோ கொடுத்த சேச்சட்டையே கையில வச்சிட்டு இருக்காங்க இதனால கியூவும் உனக்கு அந்த சேச்சட் அவ்வளவு இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்கும் ஆமா இது எனக்கு ஹீரோ தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா டக்குன்னு கியூ பாட்டுக்கு அந்த சாட்சை வாங்கி தூரம் வீசிட்டு ஹீரோயினையும் ஹக் பண்ணிக்கிறாங்க ஆனா ஹீரோயினும் நகர்ந்து வந்துடுறாங்க நான் சொல்ற விஷயங்களை கேளு நீயும் ஆகணும் அதனால நீயும் கூட அப்ராட் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா இதே இடத்துக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் வராரு அங்க அந்த சேச்செட்டோட ஸ்மெல் வரத பார்த்துட்டு ஹீரோவும் அந்த சேச்செட்டை போய் எடுத்துட்டு இவ எங்க தான் போனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஹீரோயின் கியூ இவங்க ரெண்டு பேரும் கார்ல ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்ப கியூவும் ஹீரோயின் கிட்ட அங்க போய் கொஞ்சம் நல்லா உனக்கு செட் ஆயிரும் அது மட்டும் இல்லாம அந்த லாங்குவேஜ் ஈஸி ஈஸியாக கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதே டைமில் ஹீரோவும் ஃபஸ்ட்டு சேர்ந்தா எப்படி ஹீரோயின் ஹீரோவை சேஸ் பண்ணி வந்தாங்களோ அதே மாதிரி இந்த டைமை ஹீரோயினை சேஸ் பண்ணி ஹீரோ குதிரையில் வந்துட்டு இருக்காங்க ஹீரோயினும் இறங்கி போய் உங்களுக்கு என்னதான் ஆச்சு என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ பாட்டுக்கு இப்போ நான் ஒரு க்ரோன் பிரின்ஸா உனக்கு ஆர்டர் பண்றேன் நீ ஒரு கமாண்டர் தானே அப்ப நான் சொல்ற விஷயங்களை கேட்டுதான் ஆகணும் நீ ஒழுங்கா என் கூட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் அமைதியாவே நிக்க ஹீரோவும் எனக்கு இப்போதான் எல்லா விஷயங்களும் நீ வந்திருக்கு இவ்வளோ நாளாக நீ என்ன ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் நான் உன்ன ப்ரொடக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் ஹக் பண்ணிக்கிறாங்க ஹீரோயினையும் சரி நான் இந்த ஆர்டரை ஒபே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் ஹக் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலா இந்த கதையெல்லாம் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலில் கோமால் இருக்க ஹீரோக்கு தானே சொல்லிட்டு வந்திருப்பாங்க அதனால இப்போ அந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீ இவ்வளவுதான் எழுதி வச்சிருக்கேன் நீ என்னெல்லாம் கதை எழுதி வச்சிருந்தியோ எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்ப வச்ச நீ எந்திரி நீ கோமாக்கு போய் ஒரு வருஷம் ஆச்சு நான் இன்னுமே உனக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சமயம் அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா ஹீரோவோட கண்ணிலையும் தண்ணி வருது அவரோட கையும் அசையுது இதை கவனிச்சிட்டு ஹீரோயினும் போய் அங்க இருக்க டாக்டர் கிட்ட சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினும் உடனே அவங்க பாஸ் கிம்மா பார்க்க போகிறாங்க ஆனால் அங்கே பார்த்தா அங்கே இருக்க லேப்டாப்ஸ் எல்லாம் யாரோ ஒருத்தங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஹீரோயினும் நேராக அவங்க பாஸ்கிட்ட போய் இப்போ ஹீரோவும் முடிச்சுட்டா அதனால் சீக்கிரமாகவே இந்த பாட்டை அவன் கம்ப்ளீட் பண்ணிடுவான் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு இருக்காங்க ஆனால் அவங்க பாஸ் என்னடானா உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா இங்கே பாரு இங்கே இருக்க எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க எனக்கு ஏகப்பட்ட கடன் தொலை ஆயிடுச்சு அவனும் அவனோட காமிக்கும் இப்போ நான் என்னதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு இருக்காரு இதனால் ஹீரோயினும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனால் அப்போ தான் யோசிக்கிறாரு ஏன் நம்ம இது ஒரு டைம் ட்ரை பண்ணி தான் பார்த்துருவோமே இவ்வளோ நல்லா ட்ரை பண்ணிட்டோம் இன்னொரு தடவை ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசி நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த காமிக்கில் ஜின்னோட அப்பாவாக இருந்தவர் தான் உண்மையான இன்வெஸ்டராக இருக்காரு ஸோ அவரை பார்க்க தான் ஹீரோயினும் அவங்க பாஸும் போகிறாங்க அங்கே போயிட்டா அவர்கிட்ட நீங்கள் இந்த காமிக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இவர் பாட்டுக்கு அவரோட பையனுக்கு ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காரு இதனால் ஹீரோயினும் உங்களுக்கு தான் என்ன தெரியும்ல நான் ஹீரோவை தான் லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு கேட்கும்போது அந்த இன்வெஸ்டர் என்னடானா அவன் ஒரு வருஷமாக இன்னும் நீ அவனை பற்றி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி இருக்காரு ஆனால் அதே சமயத்தில் இருந்து ஃபோனும் வருது ஹீரோ எந்திரிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இதனால ஹீரோயினும் அவசர அவசரமாக இங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் அந்த இன்வெஸ்டர் இப்போ நீ இங்கிருந்து போயிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அவனே ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னலாம் திட்டாரு இதனால அந்த பாஸும் ஹீரோயின் கிட்டே நீ கிளம்ப நான் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அமுச்சு வச்சுட்டு அந்த இன்வெஸ்டர் கிட்டையும் அந்த பாசே உனக்கு எவ்வளோ தெரியும் இருந்தால் என்னோடய ஒர்க்கரை பார்த்து நீ யூஸ்லெஸ்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கடைசியில அந்த இன்வெஸ்டரே சரி இவ்வளோ கூட பீப்புள்கூடையெல்லாம் நாம சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு ஆனால் ஹீரோவுக்கு இப்போ எந்த விஷயமும் ஞாபகம் இல்லை அவருக்கு அந்த காமிக்கிலேருந்து சில விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு அதனால் அவரும் அங்கே இருக்கவங்க கிட்டலாம் நான் ஒரு க்ரோன் பிரின்ஸ் நான் ஏன் இங்கே இருக்கேன் என்னோட காடை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டு இருக்காரு ஹீரோயினும் அங்கே வராங்க அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் இவரும் அமைதியே ஆகுறாரு இவங்களும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனால் ஹீரோக்கு இப்போ எந்த விஷயமும் யாவுமில்லை இதனால அவரும் நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டே இருக்காரு ஹீரோயினும் சரி நாம எங்கேயாச்சும் வெளில போய்ட்டு வரலாம் அப்படின்லாம் சொன்னா ஆனால் ஹீரோ ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்காரு இதனால் ஹீரோயினும் என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் எனக்கு எந்த விஷயமும் ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு இதனால ஹீரோயினும் சரி இப்போ நம்ம என்னதான் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ பாட்டுக்கு டக்குனு ஹீரோயெலாம் யூஸ் பண்ணிட்டு ஒருவேளை இந்த விஷயம் பண்ணாதான் எனக்கு ஞாபகம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் திடீர்னு எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சியன் டைம்ஸ்ல இருக்க மாதிரி ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறாரு ஆனா ஹீரோ பாட்டுக்கு குடுகுடுன்னு உள்ள ஓடிறாரு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல இவங்களும் உள்ள வந்து ஹீரோவை தேடிட்டு இருக்கும் போது அங்கேயே யாராச்சும் வந்தத பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி போது அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஒரு லேடியும் ஆன்சியன்ட் மரப்படி இங்க தான் நிறைய பேர் என்கேஜ் பண்ணிக்குவாங்க சோ மேபி இங்க நிறைய பேர் இருக்கலாம் ஆனா நீங்க யார கேக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் சரி நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அங்க பாத்தா ஹீரோவும் நின்றுட்டு இருக்காரு ஆக்சுவலா இதுதான் ஹீரோ ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிட்ட பிளேஸ் காமிச்சிருப்பாங்க ஏன்னா இந்த பிளேஸ பேஸ் பண்ணி தான் அவர் அந்த காமிக்கையும் கிரியேட் பண்ணிருப்பாரு இப்ப அந்த காமிக்கோட கடைசி எபிசோட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஹீரோவுக்கு ஞாபகப்படுத்தி அந்த காமிக்கை முடிக்கிறதுக்க தான் இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்காங்க அட்லீஸ்ட் இங்கே வந்தாவாச்சும் ஏதாச்சும் ஞாபகம் வருமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோவும் அங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது இந்த இடத்துல ஏதோ ஒரு பொருளாக மறைச்சி வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் தான் அது என்னடா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அங்கே இருக்க ஒரு குளோஸ் செட்டில் ஹீரோயின் கையில எப்பவுமே வச்சிருக்க அந்த சேட்செட்டும் இருக்கு அந்த சேட்செட் ரிங்கும் இருக்கு அந்த ரிங் எடுத்து ஹீரோவும் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிடுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் எங்கேஜ் பண்ணிட்டு ரொம்பவுமே சந்தோஷமா லைஃபை லீட் பண்றாங்க திரும்ப மெட்டாஃபர் பார்க்கவும் போறாங்க அப்போ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் கூட எப்பவுமே இப்படியே சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்றதோட இந்த ட்ராமாவும் ஒரு ஹாப்பி என்டிங்க வருது இதோட இந்த ட்ராமா முடியுது சீக்கிரமாகவே அடுத்த ட்ராமால நம்ம மீட் பண்ணுவோம் பை பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க